हेलो स्टूडेंट्स, दिस इज इंद्राणी मतमाड़ी सिप चैप्टर नंबर 1 सेंस रिलेशंस एंड फंक्शंस अदले एग्जांपल 1.9 पाकला इफ पी ऑफ ए डिनोट पावर सेट ऑफ ए एंगर सेट இருக்கு அதுக்கு சப்செட்ஸ் எடுத்தீங்கனா அது எல்லாத்தையும் செட் பிராக்கெட்ல போட்டீங்கனா அதுதான் பவர் செட் ஆஃப் ஏ பவர் செட் ஆஃப் ஏங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஏவோட எல்லா சப்செட்ஸையும் ஒரு செட்டால் என்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பவர் செட் தென் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் என் ஆஃப் மூணு பி வருது வரு பி ஆஃப் ஃபை ஃபை திஸ் இஸ் நல் செட் நல் செட்டோட பவர் செட் அதுக்கு எகெயின் பவர் செட் அதுக்கு எகெயின் பவர் செட் அதனோட எண் என்னென்னா நம்பர் ஆஃப் ஓகே இது ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஃபைங்கிறத நம்ம எப்பவுமே யூஸ்வலாக நம்ம ஃபைன்னு சொல்லுவோம் இல்லைன்னா நல் செட் இதில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லைங்கனாலும் இந்த நோட்டேஷனையும் நம்ம கொடுப்போம் ஸோ இதுக்கு நம்ம சப்செட்ஸ் எடுக்கிறோம் ஸோ சப்செட் ஆஃப் ஃபைவ் ஃபார் எக்ஸாம்பிள் சப்செட் இப்போ ஏங்கிற செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னுங்கிற நம்பரால் டினோட் பண்ணுறோம் இப்போ வாட் இஸ் பி ஆஃப் ஏ ஆர் ஐ கேன் ரைட் சப்செட்ஸ் ஆஃப் ஏ சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு என்ன நல்லா வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல் செட் எழுதுவீங்க அடுத்து ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு காம்பினேஷன்லேயும் எழுதுவோம் அப்போ ஒன் இங்கே இருக்கிறது அவ்வளோதான் இங்கே டூ காம்பினேஷன்ஸில் எதுவுமே இல்லை பிஎஃப்ஏங்கிறது என்னென்னா இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணுறோம் செட் ப்ராக்கெட்டில் செட் ஆஃப் ஆல் நல் செட் கமா செட் கண்டெய்னிங் ஒன் எலமெண்ட் ஒன் இதுதான் பிஎஃப்ஏ திஸ் இஸ் கால் பவர் செட் ஆஃப் ஏ ஸோ அதே தான் இங்கே நல் செட் இருக்குது அந்த நல் செட்டுக்கு சப்செட் எடுக்கிறீங்க சப்செட் ஆஃப் ஃபை இஸ் ஒன்லி நல் செட் மட்டும்தான் வரும் அதுக்குள்ள எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் அடுத்ததுக்கு போக முடியும் இல்லை நல் செட் மட்டும்தான் ஃபையோட சப்செட் ஸோ பிஎஃப்ஐன்னு என்ன வரும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த செட் எழுதணும் இப்போ செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த நல் செட் எழுதுவேன் தட் இஸ் ஆர் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நல் செட்டுன்னு சொல்லலாம் ஃபைன்னு சொல்லலாம் ஃபைனா இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் ஒரு எலமெண்ட் ஃபைங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது ஸோ பிஎஃப்ஐயில் ஓகே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு பேர் தான் என் ஆஃப் பிஎஃப்ஐ ஸோ பிஎஃப்ஐயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது ஸோ என் ஆஃப் பிஎஃப்ஐ இஸ் ஒன் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு பி வந்தாச்சு இன்னொரு பி போடுறேன் தட் இஸ் என் ஆஃப் பவர் செட் ஆஃப் பிஎஃப்ஐ பவர் செட் ஆஃப் பிஎஃப்ஐனா 2n ஃபார்முலா தட் இஸ் 2 இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் பிஎஃப்ஐயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது 1 கரெக்டா ஸோ த ஆன்சர் இஸ் 2 அதாவது என் ஆஃப் பிஎஃப்ஐ ஆஃப் பிஎஃப்ஐனா 2 என் என்னங்கிறது என்ன பிஎஃப்ஐயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது பிஎஃப்ஐயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது 1 எலமெண்ட் ஸோ 2 தட் இஸ் 2 விச் இம்ப்ளைஸ் இதை வச்சு இன்னொரு பி வேணும் என் ஆஃப் பிஎஃப் 2 பிஎஃப் பிஎஃப்ஐ அப்போ டோட்டலாக 3 வந்துடும் ஸோ எகெயின் பவர் செட் ஆஃப் திஸ் ஒன்னா 2 என் வாட் இஸ் என் இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது பிஆஃப் பிஎஃப்ஐ இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது பிஆஃப் பிஎஃப்ஐங்கிறது என்ன என் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது என் ஆஃப் பிஆஃப் பிஎஃப்ஐ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸுனா என் ஆஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்போ ஃபார்முலா என்ன 2n தட் இஸ் கால் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் என் ஆஃப் பிஎஃப்ஐ கண்டுபிடிக்கிறேன் பிஎஃப்ஐன்னு என்ன வரும் சப்செட்ஸ் ஆஃப் ஃபை தட் இஸ் சிங்கிள்டன் செட் நல் செட் தட் இஸ் செட் விச் கண்டெய்னிங் ஃபை இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட் ஸோ என் ஆஃப் பிஎஃப்ஐங்கிறது 1 ஒரு பி இன்னொரு பி ஆட் ஆகும்போது என் ஆஃப் பிஎஃப் பிஎஃப்ஐனா 2 என் ஆஃப் பிஎஃப் பிஎஃப் பிஎஃப்ஐனா 2 இந்த எலமெண்ட் 2 தட் இஸ் 4